இன்டீஜர் அந்த ஆன்தே அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம். என்ன அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து பினான்சியலி சப்போர்ட் தேவைப்படுற பட்டங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நாலு கேட்டகரிஸ் வரும் நம்ம தரோம். ஃபர்ஸ்ட் வந்து பினான்சியலி சப்போர்ட் பண்றவங்களுக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப்பும் கம்ப்ளீட்டா இதுல தந்துட்டு இருக்கும். அண்ட் மூணாவது வந்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட ஆல் இண்டியா ரேங்க் என்ன, ஸ்டேட் ரேங்க் என்ன, நேஷனல் ரேங்க் என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கும். இது ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நடக்கும். ஆஃப்லைன் அப்படிங்கிறது அக்டோபர் 20th and 27th ரெண்டுமே சண்டே உங்களுக்கு நடக்கும். எங்க அப்படின்னா ஆஃப்லைன் வந்து ஆகாஷ் சென்டர்ஸ் வந்து 315 சென்டர்ஸ் இருக்கு, அங்க வந்து அவங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கம்மிங் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, யார் எலிஜிபிள், யார் எழுத முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் 7th ஸ்டடிங்ல இருந்து 12th ஸ்டடி பிளஸ் 12th பாஸ் அவுட் ஆன எல்லாருமே இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆன்லைன் அப்படிங்கிறது அந்த 6 to 7 days இருக்கும், ஆஃப்லைன் அந்த 2 days மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் டெஸ்ட் எக்ஸாமோட க்வெஸ்சன்ஸ் அதெல்லாமே எப்படி இருக்கலாம், பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா 1 hour டியூரேஷன் இருக்கும். அண்ட் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 marks இருக்கும் அண்ட் 40 questions இருக்கும். அண்ட் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு மோட்ல இருக்கு, ஒன்னு ஆஃப்லைன் ஒன்னு ஆன்லைன். ஆஃப்லைன் அப்படின்னா நம்ம பிரான்ச்சஸ்ல பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன் வெப்சைட் இருக்கு நமக்கு, ஆன்தே ஆகாஷ்ல ஆன்தே வெப்சைட் இருக்கு, அதில் கம்ப்ளீட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் வந்து 200 வரும். இன்கேஸ் வந்து அவங்க August 15th முன்னாடி பண்றாங்க அப்படின்னா நம்ம அடிஷனலா வந்து அதில் 50% கம்மியா வந்து லைக் க்ளோஸ் டு 100 rupees பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக ஆன்சர் வருது. ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து November 8th, November 13th, November 16th இந்த மூணு டேட்ல ரிலீஸ் ஆகும், பேஸ்ட் ஆன் தேர் கிளாஸஸ் எல்லாமே. ஸோ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் டேட்டா படி 76,767 பேர் எழுதிருக்காங்க போன வருஷம். இது வந்து போன வருஷத்தோட டேட்டா 76,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிருக்காங்க. புரியல என்ன சார் இந்த வருஷத்துக்கான டார்கெட்? டிஃபால்ட்டா நம்ம எப்பவுமே வந்து பார்த்தோம் மேக்ஸிமம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணதான் பார்ப்போம். ஸோ 76 அப்படிங்கிறது மினிமம் வந்து 90,000 to 95,000 பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இல்ல ரெண்டு பெனிஃபிஷியல் இருக்கு, ஒன்னு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் நம்ம தரோம், ரெண்டாவது ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணதான் ட்ரை பண்ண வேண்டியது. சார் எல்லா ஸ்கூலுக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 months வந்து ரெகுலரா ரீச் அவுட் பண்ணி ஆன்டியோட பெனிஃபிட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கூல்லயும் கண்டக்ட் பண்ணுவோம் ஆன்டி. தேங்க்யூ.